சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், அவரை மலர்ந்தே தீரும், தாமரை பாரதத்தில் மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், தென் சென்னையில் மலர்ந்தே தீரும். ஏன் நாம் தென் சென்னையில் வெற்றி பெற வேண்டும்? ஒன்று, நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நான் நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன், இதற்கு இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இனிமேல் இருக்க போவதில்லை என்பவர் ஒரு பேட்டி. அந்த பேட்டியில பேட்டியாளர் கேட்கிறார், உங்களுக்கு இந்த இங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது மிகவும் மனக்கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்ததா, அதை சொல்லுங்கள். ஆமா ஆமா, நிறைய நடந்தது. உக்ரைன்ல நடந்தது, காஷ்மீர்ல நடந்தது, வடகிழக்கில் நடந்தது, தென் சென்னையில் நடந்ததை பற்றி அவருக்கு தெரியவில்லை. ஆக உக்ரைனை அவர் பார்த்து கொள்ளட்டும், காஷ்மீர் பிரச்சனையை அவர் பேசட்டும், தென் சென்னையை பார்ப்பதற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்தேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வெள்ளத்தால் தென் சென்னை பாதிக்கப்பட்ட பொழுது இங்கே மேடையில் இருந்த தலைவர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நானும் இந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கின்ற பொறுப்பு, ஒன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பவே பாதி காணாம போயிடுச்சு, ஏன்னா இப்ப சில பேர் சிறைக்குள் இருக்கிறார்கள். ஏதோ பழி வாங்கும் நடவடிக்கையா, திருட்டு செஞ்சா பிடிக்காமையா இருப்பாங்க? நிச்சயமாக பிடிக்கப்படுவார்கள். ஏனென்றால் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது நேர்மையான மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை உலகம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு வருவோம். தமிழகத்தில் சிலர் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். நாம கூட்டணி ஆக்கும் கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுல அதிமுக அதை காப்பி அடிச்சிட்டாங்க சொல்றாங்க. என்ன தேர்தல் அறிக்கை? ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கை, ஒழிப்பு தேர்தல் அறிக்கை. நீட் தேர்வு ஒழிப்போம், சிஏஏ ஒழிப்போம், ஆளுநர் பதவியை ஒழிப்போம். ஆக ஒழிப்போம் என்று தான் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை சொல்கிறதே. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்குவோம் 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 என்று சொல்வேன், நீங்கள் ஒழிப்போம் என்று சொல்கிறீர்கள். அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, சிஏஏவை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோமா? உங்ககிட்ட எங்கெங்க அதிகாரம் இருக்கு? கையில தோசைக்கு மாவு இல்லை, ஆனா நான் தோசை சுட மாட்டேன்னு சொன்னா எப்படி? தோசை மாவை உங்க கையில கொடுக்கலையே. அதுதான், ஏனென்றால் அதே மாதிரி நீட்டுக்கு, நீட்டின் முதல் கையெழுத்து வந்தப்புறம் போடுவோம். நாங்க இன்னைக்கு பல பேரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் தலையெழுத்து நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை இந்த மக்கள் உணர்த்துவார்கள். இந்த தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பது. ஆனால் இங்கே ஆட்சி செய்பவர்கள் மீளவே முடியாத அளவிற்கு மரண அடி கொடுக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணவத்தில் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார்கள். இன்னொன்றையும் சொல்கிறேன், நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவர். அங்கே தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்திருக்கிறார். ஆக பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பாரத பிரதமர் அவர்களை யாரெல்லாம் இழிவாக
அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்று இந்த இளைஞர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம் ஏன் கருத்து கணிப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்கிறது? உங்கள் பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்று பாரத தேசத்தை சார்ந்தவர்களை கேட்கவில்லை, வேறு நாட்டை சார்ந்தவர்களை கேட்டாலும் எங்கள் பிரதமராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இருக்க வேண்டும் என்று வெளிநாட்டை சார்ந்தவர்கள் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், ஸ்டாலின் சொல்றார், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஓட்டுக்காக வராராம். நீங்க எதுக்காக சுற்றுப்பயணம் செய்யறீங்க? நீங்க என்ன தோசை சாப்பிட போறீங்களா? இட்லி சாப்பிட போறீங்களா? நீங்க ஏன் சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள்? இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், திராவிட மாடலினால் வெற்றி பெறுவார்களாம். உங்கள் திராவிட மாடல் வெற்றி பெறும் என்றால் எங்கள் தேசிய மாடல் அதைவிட வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலையா? இன்று நான் தமிழக அரசிற்கு ஒரு சவால் விடுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களில் தமிழகத்தை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவு. எல்லாவற்றிற்கும் மேலாக புதுச்சேரியில், புதுச்சேரியில் பெட்ரோல் 10 ரூபாய் குறைவு, டீசல் 9 ரூபாய் குறைவு. ஆக ஒரு புதுச்சேரி மாடலை கூட எட்டி பிடிக்காத இந்த திராவிட மாடல் எதையோ எட்டி பிடிக்க போகிறார்களாம். நாங்கள் கேட்கிறேன், புதுச்சேரி அளவிற்கு கூட உங்களுக்கு பெட்ரோல் டீசலை குறைக்க முடியவில்லை. அதனாலதான் தமிழ்நாட்டில் உள்ள லாரி டிரைவர் அண்ணாக்களுக்கும் பஸ் டிரைவர் அண்ணாக்களுக்கும் பெட்ரோல் போடுவதற்கு தமிழகத்தில் இடமில்லை என்று பார்டரை தாண்டி வந்து அங்கே பெட்ரோல் டீசல் போடுகிறார். ஏனென்றால் தாயுள்ளத்தோடு புதுச்சேரி அரசு 10 ரூபாய் குறைத்து கொடுக்கிறது. வருவாங்களாம், வந்து குறைப்பாங்களாம். இருக்கிற பெட்ரோல் டீசல பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மாநிலம் அளவுக்கு கூட குறைக்க முடியாத நிர்வாக தோல்வியை சந்தித்தவர் இன்றைய முதல்வர் என்பதை நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறீர்கள். ஏதோ விளம்பர மாடல் மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள். இதுல வேற இங்க சொன்னாங்க நிதிதான் அதிகமாக இருக்கிறது என்று, ஒரே நிதி 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 என்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்ப பார்த்தாலும் வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல, வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கிறேன், தூத்துக்குடி மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது எத்தனை நாட்கள் நீங்கள் அங்கே சென்றீர்கள்? சும்மா ஒரு நாள் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டார்கள். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் சிங்கை அனுப்பினார்கள், நிர்மலா சீதாராமன் மேடத்தை அனுப்பினார்கள். இங்கே நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிதி இன்னைக்கு இந்த அம்மா சொல்றாங்க, இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் 2 நாள்ல 3 நாள்ல நிலத்துல உள்ள தீரெல்லாம் வடிஞ்சு போச்சோம், அதுக்கு மாநில அரசு தான் காரணமா. ஆக மீட்பு குழு டெல்லியில் இருந்து வந்தார்கள், இங்கே தாம்பரத்தில் இருந்து வந்தார்கள். ஆக மத்திய அரசின் பங்கே இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று ஒரு சர்க்கார் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இதே பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பேட்டியில சொல்றாங்க, திராவிட மாடல் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி தருமா, ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனம். யாரு? மோடி அவர்கள். இந்த மோடி அவர்கள் உக்ரைனில் போர் என்றாலும் யார் சென்று மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் இந்த மோடி அவர்கள் தான். ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை காப்பாற்றுவதும் இந்த மோடி அவர்கள் தான். எங்கெங்கெல்லாம் போர் ஏற்பட்டிருக்கிறதோ அங்க இந்திய மக்கள் இருக்கும் பொழுது அது கொரோனாவாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் சென்று விமானத்தை அனுப்பி என் இந்தியர்கள் என் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ பாதுகாப்பாக அழைத்து வந்தவர் மோடி. இலங்கையில் நீங்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள், டெல்லியில் உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, என் 9 கோடி தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்களே, என்ன செய்தீர்கள் ஸ்டாலின், என்ன செய்தீர்கள்? சென்றாங்க போய் டீ தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க,
சகோதரி தனிமணி பெரிய திருமாவளவர், தமிழர்களின் பாதுகாவலர் திருமாவளவர், போய் டீ பாக்கெட்டை பரிசா வாங்கி கொண்டு வந்தார். எந்த மூலையில், உலகில் எந்த மூலையில் இந்தியர்கள் இருந்தால், உலகில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தால், விமானத்தை அனுப்பி, கொரோனா நேரம் உச்சத்தில் இருக்கிறது, அமெரிக்கா ரஷ்ய நாடுகள் கூட தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாத போது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விமானம் அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்தார். ஆனால் நீங்கள் தமிழர்களை காப்பாற்றவில்லை என்று கேட்கிறீர்கள். இங்க வந்தீங்களா, அங்க வந்தீங்களா, அங்கே இலங்கையில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நீங்கள் சென்றீர்களா, பாராளுமன்றத்தில் பேசினீர்களா, அதை நிறுத்துங்கள் என்று சொன்னீர்களா? மத்தியிலும் மாநிலத்திலும் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள். மன்னிப்பே கிடையாது. இந்தியா கூட்டணியா, தமிழர்களின் ரத்தத்தை குடித்த இந்த கூட்டணி நிச்சயமாக இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தே ஆகும் என்பதை தமிழக மக்கள் உணர்த்த வேண்டும். பேசுகிறார்கள் என்று தமிழை பற்றி பேசுகிறீர்கள், தமிழர்களை காப்பாற்றினீர்களா? ஏதாவது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீர்கள். என் தமிழக மக்கள் காப்பாற்றப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்று ஒரு நாளாவது சொன்னீர்களா? ஒரு நாளாவது சொன்னீர்களா? மோடி தமிழுக்கு வராரா, தமிழை பற்றி பேசுகிறாரா, விளம்பரத்திற்காக பேசுகிறாரா? நான் கேட்கிறேன், உங்க மன்மோகன் சிங் வந்தார்ல, ஒரு ஒரு தமிழ் வார்த்தை பேசுறாரா? பேசவே மாட்டாரு. அதுல என்ன தமிழ் வார்த்தை பேசுறவர்தான் எதிர்பார்க்க முடியும். அப்ப சைலண்ட் மோட்ல இருந்தாரு. வர்றது நாம தான் என்ன செய்வோம், என் தாய் தமிழை ஒரு பிரதமர் பேசுகிறார் என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆனா பிரதமர் வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் குளிர்ஜலம் வந்து விடுகிறது. பிரதமர் வர 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 இவங்களுக்கு பலம் ஏறுதான். ஏன் பயப்படுறீங்க? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வர 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 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு அடி வீழ வீழ வீழ, இதுதான் வாழ்க்கை, இதுதான் வருங்காலத்தில் தமிழகம் சொல்ல போகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். நான் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், ஏதோ தமிழகத்திற்கு இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள், தமிழுக்கு இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனதருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே, எனதருமை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே, எனதருமை தமாக தொண்டர்களே, எனதருமை அமமுக தொண்டர்களே, எனதருமை ஓபிஎஸ் இயக்கத்தின் தொண்டர்களே, எனதருமை புதிய நீதி கட்சி தொண்டர்களே, எனதருமை தமிழக முன்னேற்ற கழக தொண்டர்களே, எனதருமை ஐஜேகே தொண்டர்களே, எனதருமை ஜான் பாண்டியன் இயக்கத்தின் தொண்டர்களே, எனதருமை தேவநாதன் யாதவ் இயக்கத்தின் தொண்டர்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆணவத்தில் பேசி திரிகிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். வெற்றி பெற்றவுடனே ஆளுநர் பதவியை நீக்குவார்களாம். என்ன பெரிய ஆளுநர் பதவி, இரண்டு ஆளுநர் பதவியை தூக்கி வீசி விட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆளுநர் பதவி வேண்டான்றீங்களே, நீங்க ஆட்சியில் இருந்த போது எதுக்கு எப்ப, நீங்கள் ஆட்சியில் இருந்த போது எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மனுவை தூக்கிட்டு ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்? ஏன் தட்டினீர்கள்? அப்ப ஆளுநர் உங்களுக்கு வேணும், இப்ப ஆளுநர் வேண்டாம். என்றாவது ஒரு நாள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநர் வேண்டான்னு சொன்னீங்களா? ஆக உங்களுக்கு வேணும்னா ஆளுநர் வேணும், உங்களுக்கு வேண்டாம்னா ஆளுநர் வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் நாங்கள். இன்று சொல்கிறேன், நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் கடுமையாக உழைத்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக என்னை, நான் இங்கே வேட்பாளராக நிற்கவில்லை, வாக்காளராகத்தான் நிற்கிறேன், உங்களில் ஒருவளாக நிற்கிறேன். 40 ஆண்டுகாலம் இங்கே இந்த தொகுதியில் தென்சென்னையில் குடியிருப்பவள் நான். என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வாக்காளராக நான் போட்டி போட்டு வெற்றி பெற்று பின்பு அந்த வாக்காளர் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் தேடி பிடித்து அதை சரி செய்து நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன். எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் கருநாகராஜன் குறித்துக் கொள்ளட்டும், சகோதரர் சாய் சத்யன் குறித்துக் கொள்ளட்டும், சகோதரர் காளிதாஸ் குறித்துக் கொள்ளட்டும், நீங்கள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள், நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்துக் கொள்ளட்டும், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும்
பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படும் என்பதை உறுதியாக இங்கே சொல்கிறேன். மயிலாப்பூரை சார்ந்தவர்கள் வேளச்சேரி அலுவலகத்திற்கு வர வேண்டாம், வேளச்சேரி அலுவலர்கள் சோழிங்கநல்லூருக்கு செல்ல வேண்டாம். அந்தந்த எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட வேண்டும். 24 மணி நேரமும் செயல். உங்களை மாதிரி வெள்ளம் வரும்போது கூட்டிட்டு எங்கேயோ போறது இல்லை, களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். அதே போல் நேற்று கூட ஒரு எண் கொடுத்திருக்கிற யாராக இருந்தாலும் என்ன கொடுப்பான் சந்தேஷ், யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். இதுதான் இதுக்கு முன்னால உள்ள பாராளுமன்ற வேட்பாளருக்கும் நமக்கும் வித்தியாசம். நாம விசிபிள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்போம், அவங்க இன்விசிபிள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தொடர்புடைய நாம் தொடர்பு எல்லைக்கு உள்ளே உள்ள பாராளுமன்ற உறுப்பினராக இருப்போம், அவர்கள் தொடர்பு எல்லையை தாண்டிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நான் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தோடு 4.5 ஆண்டு காலம் ஒரு ஆளுநராக இருந்த பின்பு அடிப்படை தொண்டராக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் தொண்டராக இணைந்திருக்கிறேன். முன்னாள் மாநில தலைவராக அல்ல, முன்னாள் ஆளுநராக அல்ல, முன்னாள் தேசிய செயலாளராக அல்ல, ஆளுநர் பதவியை கூட துறந்துவிட்டு ஒரு அடிப்படை தொண்டனாக வர முடியும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே செய்ய முடியும் என்பதை இந்த உலகிற்கு காண்பித்திருக்கிறோம். கால்வாய்கள் என்ன, முதலமைச்சர்கள் காத்திருப்புகள் என்ன, கவர்னர்கள் உரைகள் என்ன, கொடியேற்றுதல் என்ன, பரேடுகள் என்ன, போலீஸ்காரர்களின் வாக்களிப்பு என்ன, இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற அடிப்படை உறுப்பினர் என்ற பெருமை எனக்கு போதும். அதை வைத்து இந்த பாராளுமன்றத்தை வெற்றி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் தென் சென்னையை சமர்ப்பிப்போம் என்ற சபதத்தை நாம் ஏற்க, சபதத்தை ஏற்க வேண்டும். இங்கே கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஒரு வேண்டுகோள், சில நேரங்களில் குறைபாடுகள் இருக்கலாம், எல்லோரும் இணைந்து பணியாற்றும் பொழுது ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்தருள வேண்டுகிறேன். இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அண்ணன் சொன்னார்கள், தம்பி அன்புமணி அவர்களின் படம் இல்லை என்று. அன்புமணி எங்கள் நெஞ்சத்தில் படமாக இருக்கிறார், அதனால் நிச்சயமாக அந்த படம் அங்கே இருக்கப்படும். என்னென்ன குறைகள் இருந்தாலும் சண்டை போடாம வந்து சொல்லுங்க, அது நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்களால் தயாரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஏதோ ஒன்று இங்கிருந்து குதித்தவர்கள் அல்ல, அங்கிருந்து குதித்தவர்கள் அல்ல. ஆக உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்கள் அக்கா உங்கள் சகோதரி இன்று 12.5 மணிக்கு மேல் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறேன். உங்கள் ஆசியோ ஒரு நொடி கூட நாம் ஓய்வெடுக்காமல் சுழன்று 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 படியாற்றி எந்த இயக்கங்கள், எந்த திராவிட மாடல்கள், எந்த திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற மாடல்கள், எந்த திராணியற்ற மாடல்கள், எந்த திறமையற்ற மாடல்கள் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியை பரிகசித்துக் கொண்டிருக்கிறதோ, நீங்கள் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆனால் வெற்றி கனியை பறிக்க போவது தென் சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை பாரதத்தில் மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் மலர்ந்தே தீரும், தென் சென்னையில் மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். ஒரு எண் கொடுக்கிற, இந்த எண் நேரடி தொடர்பு, யார் வேண்டுமானால் தொடர்பு கொள்ளலாம். 9559999999991. இது வேட்பாளரின் நம்பர் அல்ல, வருங்கால பாராளுமன்ற உறுப்பினரின் நேரடி எண். நன்றி, வணக்கம்.